கிரைஸ்தலா எது விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்? நம்மளுக்கு வாழ்க்கை அடித்தளமே விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தை நாம் எதனால உறுதிப்படுத்தும் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். யூதா 20வது வசனம். நீங்கள் பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியினால ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியினால ஜெபிக்க வேண்டும். அதுக்கு மேல அங்க என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் எங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம விசுவாசத்தை எப்படி உறுதிப்படுத்துவது என்பதை காரியத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஏனென்றால் இந்த விசுவாசம் யாருக்கு ஒப்புவிக்கப்பட்டது? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும். நம்ம அந்த விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும். நமக்காக ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும். இதுவே ஆண்டவன் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது எப்படி விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும், விசுவாசத்துக்காக போராட வேண்டும் என்று பார்க்கும்போது, பிறரிடம் அன்பு கூற வேண்டும். அப்ப அது மட்டும் இல்லாம விசுவாசத்திலே நிலைத்து நிற்க வேண்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். மட்டுமில்லாமல் விசுவாச சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அப்படி என்றால் நமக்காக ஒரு கோட்பாடு, நமக்காக ஒரு டாக்டரின் உண்டு. அந்த டாக்டரின்ல இந்த கோட்பாட்டுல இருந்து வெளியில வந்துடவே கூடாது. அதை நீங்க பாதுகாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவ செய்தி பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நீங்க மட்டும் தேவ செய்தி எடுத்துக்கொள்ளாமல் கஷ்டப்படுறவருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். தேவன்கிட்ட களி கூற வேண்டும். அது மட்டுமில்லாமல் பிரச்சனை வரும்போது உலகத்தையோ உங்க சொந்த பலத்தையோ சார்ந்து கொள்ளாமல் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். பெரிய சாதனையான காரியத்தை நிகழ்த்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு பல சாதனையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நிகழ்த்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு பயப்பட வேண்டும். அதை பிறரை விசுவாசத்திலே உறுதிப்படுத்த வேண்டும். பிறர் விசுவாசத்திலே தளர்ந்து போகும்போது அவர்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்த வேண்டும். நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும். இறுதியாக ஆவியின் கனியிலே உங்களுடைய அந்த விசுவாசத்தின் உறுதிப்பாடு வெளிப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை சார்ந்து கொள்ளுது அப்படி என்றால் சில இரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிற நாங்களும் எங்கள் தேவனா கர்த்தரோட நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அந்த கர்த்தரோட நாமனை குறித்து மேன்மை பாராட்டி உங்களுக்கு எதிராக வருகிற குதிரைகள் ரதங்களை பார்த்து பயப்படாமல் அவர்கள் முடிந்து விழுவார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ரதம் குதிரை என்பது நமக்கு எதிராக வருகிற சூழ்நிலை, போராட்டம், கஷ்டம், வேதனை, அவையெல்லாம் முறிந்து விழுந்து விடுவான். எப்பொழுது தேவனை நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும் போது, தேவனை சார்ந்து கொள்ளும் போது சாதனையான காரியத்தை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட சாதனையான காரியத்தை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டால், விசுவாசத்தினாலே சகல மலைகளையும் பெயர்க்கத்தக்கதாகும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிகழ்த்த வேண்டும். உங்க சொந்த பலத்தினால அல்ல, விசுவாசத்தினால அந்த பெரிய மலைகளை தகர்த்துகிற அளவுக்கு சாதனை நிகழ்த்த வேண்டும். தேவனுக்கு பயப்பட வேண்டும். எப்போ பயந்தாங்க பாருங்க, செங்கடல் பிரிந்தது, மறுபடியும் செங்கடல் ஒன்றாக இணைந்து எல்லா இன்று கண்ட எகிப்தின் என்றென்று காண்பதில்லை என்று எல்லாம் எகிப்தியர்கள் மாண்டு போன போது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள். அவருடைய ஊழியக்காரராக மோசேயிடம் விசுவாசம் வைத்தார்கள். ஏனென்றால் அந்த ஊழியக்கான மோசே தான் அவங்க நடத்த போறாரு. அதனால ஜனங்கள் தேவனுக்கு பயந்தார்கள், விசுவாசம் வைத்தார்கள். அது மட்டுமல்ல, பிறரிடம் அன்பு கூற வேண்டும். அதைத்தான் அந்த எபேசு சபைக்கு சொல்றாரு, விசுவாசத்தோடு கூடிய அன்பு உடையவராக இருங்க. எந்த அன்பு? விசுவாசத்தோடு கூடிய அன்பு. விசுவாசம் இருந்துச்சுன்னா அன்பு உங்களை வந்து சேர்ந்துவிடும். எப்படிப்பட்ட அன்பு? அகப்ப அன்பு. பிறரை பிரதிபலன் பார்க்காம கூடுகிற அன்பு, அதுதான் விசுவாசத்தோட கூடிய அன்பு. அடுத்தது, பிறரை விசுவாசத்தில் உறுதிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவராக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு, எப்படி அக்னியிலிருந்து இழுத்து விட வேண்டும்? யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாம் அக்னிக்காக என்று பிசாசு இழுத்து கொண்டு போய்விடுவான். அப்ப அவர்கிட்ட நீங்க சுவிசேஷத்தை சொல்லி விசுவாசத்திலே அவர்களை உறுதிப்படுத்தி அவர்களை தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது அவர் எங்கிருந்து பிடுங்கி எடுக்கிறோம்? பிசாசின் கையில் இருந்து அவனை பிடுங்கி அக்னியிலிருந்து தப்ப வைக்கிறோம். அது எப்படி? அது எப்படி செய்ய வேண்டும் என்றால் நீங்க விசுவாசத்தோடுதான் அதை செய்ய வேண்டும். புரியுதுங்களா? அதோ அதைதான் நாம இங்க பாக்குறோம். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்க வேண்டும். இறுதியாக நம்ம எந்த சூழ்நிலையிலும் பாருங்க, கர்த்தரின் பலனும் கேடகமா இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, அதனால் சகாயம் பெற்றேன். அப்படி சொல்லி நம்பி இருந்து சகாயம் பெற்றேன். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனை களி கூர்ந்து அவரை பாட்டினால் துதிக்க வேண்டும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, நீங்க விசுவாசத்திலே உறுதிப்படும் போது உங்க நீங்க உறுதிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தி விடும். இதையெல்லாம் அப்படிதான் சங்கீதம் 106:10-12 இப்படியாக சொல்லுகிறதாம், பகைங்கர கைக்கு அவர்களை விலக்கி ரச்சித்து சத்துருவின் விலக்கி மீட்டார். எப்போ யாருக்கு? எகிப்தியோட கைக்கு விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர் மூடிக்கொண்டது, அவர்கள் இங்கு இருக்கவில்லை. அப்பொழுது அவர்
வார்த்தைகளை விசுவாசித்து அவரை துதித்து பாடினார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வரும் பொழுது நடந்த மகிமையான அந்த காரியத்திலே இந்த எகிப்தியர் அழித்த பொழுது அவர்கள் புதிய நாள் பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். இந்த நாள்ல கூட இதைத்தான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஏனென்றால் அதாவது விசுவாசத்தின் அதாவது உலகம் தொடக்கம் முதலாக என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது சத்ருவான தேவ வார்த்தைக்கு எதிராக தான் எப்போதுமே நிற்கிறான். ஏனென்றால் சத்ருவானவன் முதலாவது கேட்ட முதல் வார்த்தை என்ன என்றால், தேவனாக கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கும் சர்ப்பமான தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்க தோற்றத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு முதல் கேள்வி. அப்படி கேட்கவே இல்லை, ஒரே நடுவுல இருக்க அந்த விருட்சத்தின் கனியை தான் புசிக்க வேணாம்னு சொன்னாங்க. எல்லா விருட்சத்தையும் கனியை புசிக்காம அவன் எப்படி வாழ முடியும் இல்லையா? வாழ முடியாது. அதனால எடுத்த உடனேயே அந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தை சாத்தான் அடிக்கிறவனாக இருந்தான். அதுதான் தொடக்கம். அது மாத்திரமல்ல, சபையின் முழுமையான சரித்திரத்திலும் தேவனுடைய வார்த்தை தான் அதற்கு பாதிக்கப்பட்டது. சில ஜனங்கள் சபையில் இருக்க ஜனங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராகத்தான் நின்றார்கள். ஆனாலும் தனக்காக தேவனுக்கான ஒப்பு கொடுத்த சில மனிதர்கள் இருக்கிறாங்க. பவுல் திமோத்தி போல மனிதர்கள் தேவனுடைய விசுவாசத்தின் தேவனுடைய வார்த்தையும் காத்து அது அடுத்த சந்ததிக்கும் அதை கொடுத்து விட்டு போனார்கள். அதனால தான் இன்றைய வரைக்கும் நம்ம விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதை நீங்க செய்யறீங்களா? சுயநலமாக உங்களுக்கு வாழ்வதை விட்டுவிட்டு தன்னலம் பார்க்காமல் விசுவாசத்திலே உறுதிப்பட்ட வாழ்க்கை வாழுங்க. நற்கிரியை செய்துங்க. நற்கிரியினால் தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் உங்களுக்காக செவிக்க விரும்புகிறேன். அப்பா அம்மா துதிக்க நன்றி சேர்த்து இந்த நாள்ல கூட ஆண்டவரே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரே உறுதிப்படுவதை கொடுத்து எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே. எஸ் அப்பா, விசுவாச வாழ்க்கையில உறுதிப்படுவது என்ற என்பதையும் அப்படியாக வாழ்ந்து கூட எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.